Hi friends, welcome to Ram Latha Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா சிம்பிளா டக்குன்னு செய்யக்கூடிய புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புதினா சாதம் செய்யிறதுக்கு தேவையான அளவுக்கு கார்டன்ல போய் புதினா இலைய பறிச்சிட்டு வந்தறலாம். இது வந்து என்னோட கார்டன்ல இருக்க புதினா செடி. நான் வந்து இதுக்கு எந்த யூரியா உரம்லாம் எதுவும் சேர்க்காம ஆர்கானிக்கா வளர்த்த புதினா செடி. நம்ம என்னதான் கடையில வாங்கி சமைச்சாலும் நம்ம வீட்லேயே கார்டனில் இயற்கை முறையில் விளைய வச்சு அதில் நம்ம சமைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் வந்து எந்த கெடுதலும் இல்லை. இப்போ நம்ம இதிலிருந்து இலையெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, மூணு குட்டி பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வேர்க்கடலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா சேருங்க, இல்லாட்டி கருவேப்பிலை வந்து தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் இதில் கூட சேர்த்துக்கலாம். புதினா பேஸ்டில் இருக்க தண்ணி ஈரப்பதம் எல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா பேஸ்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த புதினா சாதத்தை ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம எல்லா ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராம் லதா லைஃப் ஸ்டைல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.